இன்னைக்கு நாம் பார்க்க போகிற மிக முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், 2000 வருடமாக இந்த பூமியில் இல்லாத ஒரு மிகப்பெரியதான அற்புதத்தை ஆண்டவர் செய்திருக்கிறார். என்னவென்று சொன்னால், ஆண்டவர் மத்தேயு 24 அதிகாரத்தில் சில காரியங்களை சொல்லிக் கொண்டு வரும் பொழுது கடைசி காலத்தினுடைய அடையாளங்களில் ஒன்றாக அத்திமரத்தை நோக்கி பார்க்க சொல்லுகிறார். இந்த அத்திமரம் என்பது வேதத்தின்படி இஸ்ரவேலை குறிக்கிறது. இந்த இஸ்ரவேல் நடக்கிற சம்பவங்கள் ஒவ்வொன்றுமே மிக முக்கியமானது, ஏன்னால் கடைசி காலத்துக்குரியது. அதில் குறிப்பாக இந்த மாதத்தில், இந்த வருஷத்தில், செப்டம்பர் மாதத்தில் ஒரு மிக முக்கியமான சம்பவம் நடந்தது. என்னவென்று சொன்னால், ரெட் ஹீஃபர் என்று சொல்லக்கூடியதான சிவப்பு நிறம் உள்ள கிடாரி பிறந்திருக்கிறது. எங்க அதென்ன ஒரு பெரிய விஷயமா, சிவப்பு கிடாரினா என்ன, என்ன பிறந்திருக்கிறது அப்படின்னா, இது 2000 வருஷத்திற்கு முன்பதாக பூமியில வாழ்ந்ததான ஒரு உயிரினம். அது 2000 வருஷமாய் பூமியில கிடையாது. இஸ்ரவேலர்கள் தேசத்தை விட்டு கிபி 70 போன பிறகு அது தேசத்தோடு கூட காணாமல் போய்விட்டது. அதுக்கப்புறம் அது அழிக்கப்பட்டு விடுது, அழிந்து போன ஒரு இனம். ஆனால் நியாயப்பிரமாணத்தின்படி எண்ணாகமத்தின் புஸ்தகம் 19:2-3 நீங்கள் வாசிக்கும் பொழுது, நியாயப்பிரமாணம் கற்பித்த முறைமையின்படி சிவப்பு கிடாரியை ஆசாரியன் சர்வாங்க தகன பலியாய் செலுத்தி அதன் சாம்பலை கரைத்து பரிசுத்தப்படுத்தி அதற்கு பிறகுதான் அவன் தேவாலயத்துக்கு வர வேண்டும். இப்பொழுது எருசலேம் தேவாலயத்தினுடைய 3வது தேவாலயம், அதாவது சாலமோன் காலத்தில் கட்டப்பட்டது, நேபுகாத் நேச்சரால் இடிக்கப்பட்டது, செருபாபாயிலால் கட்டப்பட்டது, ரோமர்களால் இடிக்கப்பட்டது. இப்பொழுது 3வது தேவாலயம் கட்டுவதற்கான எல்லா பணிகளையும் அவர்கள் தொடக்கிவிட்டார்கள். ஆனால் அப்படி தேவாலயம் கட்டப்பட்டால் பிரதான ஆசாரியன், அதாவது ஆரோனின் சந்ததி உள்ளே நுழையும் போது இந்த சர்வாங்க தகன பலி செலுத்தப்பட்டு தான் உள்ளே நுழைய வேண்டும். இல்லைவென்றால் நுழைய முடியாது, அது பாவமாகிவிடும். பழைய ஏற்பாட்டில் நமக்கு தெரியும், அப்படி பலி சரியாக செலுத்தாவிட்டால் என்றால் கர்த்தர் அவனை அடித்தார், பிரதான ஆசாரியர்களை அடித்திருக்கிறார், நமக்கு அது தெரியும். அப்படி இருக்கும்போது இந்த பலி பொருள் சிவப்பான கிடாரி, அதை அவர்கள் உருவாக்கும் முயற்சியில் ஏறக்குறைய 20 ஆண்டுகளுக்கு மேலாக இஸ்ரவேல் ரபிமார்கள் முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள். ஸ்பெயின் நாட்டிலிருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு மாட்டிலிருந்து சில டிஎன்ஏக்களை எடுத்து இந்த சிவப்பு கிடாரை உருவாக்கும் முயற்சி பல ஆண்டுகளாக, நான் சொல்கிறது 20 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று கொண்டிருந்தது. 1999 முதலாவதாக ஒரு சிவப்பு கிடாரி உருவாக்கப்பட்டது. அந்த சிவப்பு கிடாரி என்றால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னொரு விஷயத்தை, கிடாரி என்றால் அது பெண் மாடு, அது தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஒருவேளை அது என்ன என்று தெரியாமல் இருந்தீங்களா, கிடாரி என்பது பெண்ணை குறிக்கிற பெண்ணினம். ஆனால் இந்த சிவப்பான கிடாரியை உருவாக்கும் முயற்சியிலே 1999 எல்லாம் ரெடியாகி அது பிறக்கும் போது பார்த்தால் ஆண் இனமாக பிறந்து விட்டது. உடனடியாக அது ரிஜெக்ட் பண்ணப்பட்டது. அதற்கு பிறகு அதை அப்படியே நிறுத்தி வைத்துவிட்டு மீண்டும் 2002 அடுத்த முயற்சியை தொடங்கினார்கள். இந்த 2002 ஒரு சிவப்பான கிடாரி பிறந்தது, ஆனால் இந்த முறை பெண் தான் பிறந்தது. ஆனால் அவருடைய காது மடல்களிலே, அவருடைய உடம்பிலே சில இடங்களிலே வெள்ளை முடிக்கள் வந்தது. இந்த சிவப்பான கிடாரியை பொறுத்த வரைக்கும் அந்த எண்ணாகமத்தின் புஸ்தகம் 19:2-3 வாசிங்கன்னா, ஊனம் இல்லாததும் பழுதற்றதும் நுகத்தடிக்கு உட்படாததுமாய் இருக்க வேண்டும். அது முழுக்க முழுக்க சிவப்பாக இருக்கணும், அதில் வேறு எந்த விதமான மாசு மருவும் இருக்கக்கூடாது. 2002 பிறந்ததில் பார்த்தீங்கன்னா சில வெள்ளை முடிக்கள் வந்து விட்டது, அதையும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ அடுத்து 2018 செப்டம்பர் மாதத்தில் மிக துல்லியமாக சிவப்பு கிடாரி பிறந்து விட்டது, பலிக்கான பொருள் பிறந்து விட்டது. இஸ்ரவேல் ரபிமார்கள் இதை ஒரு மிகப்பெரிய தீர்க்க தரிசன நிறைவேறுதலாக சொல்லுகிறார்கள். உண்மையிலேயே தீர்க்க தரிசன நிறைவேறுதல் தான். காரணம், போன வருஷம்தான் 3வது தேவாலயத்துக்கு பலிபீடம் கட்டினார்கள். அவர்கள் பலிபீடத்தை தனியாக கட்டி வைத்திருக்கிறார்கள். பலிபீடம் கட்டப்பட்ட இப்பொழுது பலி பொருள் தயாராகி விட்டது. அப்படி என்று சொன்னால், தானியல் புஸ்தகம் 27வது வசனத்தில் கடைசியாய் பலி செலுத்தப்படும் என்று சொல்லப்பபட்டிருக்கிறது. அதே போல மத்திய 24:12-15 வாசிக்கும் பொழுது அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் அந்திகிறிஸ்து வந்து நிற்பான் என்று சொல்லப்படுகிறது. அந்த இடத்துல தான் பலி காணிக்கையெல்லாம் ஒழிய பண்ணுவான் இருக்கு. அந்த பலி இப்பொழுது தயாராகி விட்டது. 2000 வருடம் கழித்து இதுவரைக்கும் இஸ்ரவேலர்களுக்கு ஜெப ஆலயம் தான் இருக்கிறது, பலிபீடம் கிடையாது. அவர்கள் பலி செலுத்தினதே கிடையாது. 2000 வருடமாய் பலி நிறுத்தப்பட்டிருந்தது. இப்பொழுது பலிபீடமும் தயார், பலியும் தயார், நியாயப்பிரமாணத்தின் ஆலயம் வருகிறது. இதற்கான மிக முக்கியமான தீர்க்கதரிசனம் நிறைவேறுதல் என்னவென்று சொன்னால், இந்த பலி பலிபீடம் கட்டி தேவாலயம் கட்டி முதல் பலி செலுத்துவதற்கு முன்பதாக கிருபையின் பிரமாண ஆலயமாகிய உங்களையும் என்னையும் ஆண்டவர் மீட்டு கொண்டு போக வேண்டும். அதுதான் கடைசி. ஆகவே ஆண்டவர் வரப்போகிறார் என்பதற்கான மிக மிக முக்கியமான அடையாளம், 2000 வருடமாய் இல்லாத பலி பொருள் சிவப்பு கிடாரி நம் கண்களுக்கு முன்பாக வந்துவிட்டது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். இனி காலம் செல்லாது, ஆயத்தமாவோம், ஆயத்தப்படுத்துவோம். கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு ஃபைனல் கால் வழியாக உங்களை சீக்கிரத்தில் சந்திக்கிறோம்.